தமிழ்நாடு பாடல்கள் கழகத்தினுடைய தலைவராக இவரை நியமித்திருக்கிறது. மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களை பேச வருமாறு அன்பு நடக்கிறேன். அப்பா, அவருக்கும் எனக்கும் என்ன ஒரு பெரிய தொடர்பு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடியோ கேசட்ல லியோனியோட பட்டிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்த காலத்தில் முதன்முறையாக சென்னைக்கு என்னை அழைத்து அருமை தம்பி விஜய் அவர்கள் நடித்த செந்தூர பாண்டி என்ற படத்தின் 100வது நாள் விழாவில் என்னுடைய பட்டிமன்றத்தை அமைத்து முதன்முறையாக என்னை சென்னையில் பேச வைத்த பெருமை அருமை ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு உண்டு. அதுவும் லியோனினா அன்னைக்கு யாருமே தெரியாத ஒரு ஆள் நான். ஆனால் என்னை அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு சண்டே அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு நான் ஒரு வீட்டில் மதியம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு அவ்வளோ ஒரு அருமையாக காட்டியெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களும் சோபா மேடமும் அந்த முதல் சென்னை மேடையை எனக்கு அமைத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் என்னுடைய ரசிகர் எஸ் ஏ சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்து. அதே மாதிரி விமலா ராணி பிரிட்டோ இவ்வளவு பெரிய வசதியான ஒரு மனிதருடைய மனைவி, அவங்க எவ்வளவு காயா இருக்கலாம் நினைச்சா, ஆனால் குழந்தைகளுடைய கல்வியை பற்றி சிந்தித்து ஒரு பாடத்திட்டத்தையே உருவாக்கி பிரிட்டோ அகாடமி என்ற ஒரு கல்வி குழுமத்தையும் உருவாக்கி அதை நிர்வகித்து வருகின்ற அவருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி விமலா ராணி பிரிட்டோ அவர்களை வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு பெரிய விழாவில் நான் எவ்வளோ நேரம் பேசுறது, நான் எங்கே பட்டிமன்றம் நடத்த போனாலும் இந்த கேள்வியை கேட்பேன், ஐயா நான் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு. ஒரு ஊரில் போய் கேட்டேன், இந்த ஊர் தலைவர் வந்தார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் காமன் நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு, ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கான், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கங்கிறான். அவங்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்பாங்களாம், நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு அப்படி ஒரு பேச்சு பேசுறதுக்கு பேசாமல் இருந்துடலாம். என்னுடைய அருமை தம்பி ஈரோடு மகேஷ் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய அழகிய பேச்சாலும் அருமையான நகைச்சுவையாலும் மக்களை கவர்ந்த என்னுடைய அருமை தம்பி. அது மாதிரி வெறும் நாற்காலிகளை பார்த்து பேசுவதற்கு நாங்கள் அல்ல, ஒரு கலைஞனுக்கு மிக முக்கியமானது எது என்று சொன்னால் மேடையிலே போர்க்கப்படுகின்ற பொன்னாடையோ கொடுக்கப்படுகின்ற நினைவு பரிசோ அல்ல, ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு அழியாத நினைவு பரிசு. அது இப்ப பாருங்க, நான் கேட்காமே கிடைச்சிருக்கீங்களா, இன்னும் அந்த பக்கம் எலக்ட்ரானிக்ல கைவிட்டு இருக்குது, அது சும்மா துபாப்பூர், நீங்க கற்ற கைவிட்டு தான் உண்மை. நம்ம விமலா ராணி திருப்ப வந்து வந்தோமே ஒரு அருமையான மெசேஜ் சொன்னாங்க, ஒரு வழியிலிருந்து தான் ஒரு சாதனை பிறக்கும். அந்த வாக்கியம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. காரணம், நானும் ஒரு வழியிலிருந்து உருவானவன் தான். எங்க வீட்டில் 10 பிள்ளைங்க, அவங்க வீட்டில் எஸ்எஸ்சி ஐயா வீட்டில், அவங்க இது பிரிட்டோ சேவியர் பிரிட்டோ வீட்லையும் ஏகப்பட்ட பிள்ளைய, எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப சமுதாயத்துக்கு அருமையான சேவை செஞ்சிருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடை பத்தி கவலையே பண்ணல அவங்க. குடும்ப கட்டுப்பாடுங்கிற அந்த சிஸ்டத்தை சட்டத்தை மீறினதுனால பிறந்தவன் தான் லியோனி. இரண்டே பெருக ஒளிமயமாய் வாழ்க அப்படின்னு எழுதி எழுதி போட்டிருந்தாங்க எங்க வீட்டு முன்னாடி. எங்க அப்பா ரெண்டோட நிறுத்திருந்தா நான் 3வது பிள்ளையா பிறந்திருக்க முடியாது. அப்படி பார்த்தா பிரிட்டோ நீங்க என்ன யோசனை பாருங்க, அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற சட்டத்தை மதிக்காத நபர்கள் யாருன்னா எங்க அப்பாவும் பிரிட்டோட அப்பாவும். அதில் இங்க வரிசையா 3 ஆம்பளை பிள்ளைய பிறந்தோம்னா எனக்கு அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அவ்வளவுதான். எங்க அப்பா அந்த பொம்பளை பிள்ளை மேலேயே தான் கவனம் போறான், பாவடை ஜாக்கெட்டு பவுடரு அந்த பிள்ளைக்கே தான் வாங்கி கொடுத்து இருந்தாரு. எனக்கெல்லாம் வருஷத்து கிறிஸ்துமஸ்க்கு ஒரு டவுசர் எடுத்து கொடுப்பாரு. அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, எப்பா என்னப்பா அந்த பிள்ளையவே கவனிச்சுட்டு இருக்கீங்க, நான் ஒரு பிள்ளை இருக்கேன்னு தெரியாதான்னு. அந்த பெண் குழந்தையவே கவனித்தவருடைய விளைவு, நான் நெக்லெக்டட் சைல்ட் ஆயிட்டேன், ஓரம் கட்டப்பட்ட குழந்தை. அந்த ஓரம் கட்டப்பட்ட குழந்தையா நான் இருந்ததுனால
என்னுடைய பிரசன்ஸை காட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக வெவ்வேறு குரல்ல பேசுறது, வெவ்வேறு மாதிரி ஆக்ட் பண்றது, எங்க அப்பா அம்மாவும் சண்டை போடுற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி நான் இருக்கிற கூட்டத்துல நம்ம தனியா தெரியணும்டா அப்படிங்கிறதுக்காக வந்து என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொண்டு வீட்டிலே நான் பொம்பளை பிள்ளை காரணமாக ஓரங்கட்டப்பட்ட அந்த வழிதான் லியோனி இன்னைக்கு உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு வந்து அந்த மாடர்ன் அந்த சோசியல் மீடியாவை குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுத்துறது, ஓ 2 வருஷமா ஆன்லைன்ல தான் பயிர்கள்லாம் படிச்சானுங்க, என் பேர பிள்ளைய ஆன்லைன்ல உட்காந்து படிச்ச அந்த கொடுமையை நான் பார்த்தேன், பரவாம இருக்கும். அந்த மிஸ் அனாதையா பாடிக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க அவங்க, உண்மையிலே வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல வர யாருக்குமே அமைய முடியாது. யாருமே கேட்காம தனியா ஒரு கேமராவை பார்த்து எவ்வளவு நேரம் பேசுறது. அதே மாதிரி அந்த ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மிஸ் நடத்திட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ரைம் நடத்திட்டு இருக்காங்க. நான் பக்கத்து ரூம்ல உட்காந்து பேர பிள்ளைய ரொம்ப அருமையா கேட்டுட்டு இருக்காங்க கிளாஸ் அப்படின்னு நினைச்சா, திடீர்னு வாய்ஸ் வேற மாதிரி மாறிச்சு. மிஸ்ஸோட வாய்ஸ் மிஸ் சொல்லி கொடுத்துருவேன், மாட்டி மோட்டுப்பட்டு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, என் பேரை மாற்றி விட்டு அதை தான் ஜாலியாக கேட்டுட்டு இருக்கேன். அந்த டீச்சர் நடத்தின அந்த பாடம் பிடிக்கல, மோட்டுப்பட்டில் பிடிக்குது. ஒரு வாரம் கழிச்சுட்டா இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண பார்த்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அதே மாதிரி மிஸ் நடத்திட்டு இருக்காங்க மேத்ஸ், 1 + 1 = 2, 2 + 2 = 4 அப்படி நடத்திட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பாரா இப்ப நம்ம எங்க போறோம், காடு மலை பாலைவனம், காட்டுக்கு எப்படி போகணும், நான் தான் என்னடா 2 + 2 ஓடிட்டு இருக்கு, இங்க பார்த்தா நான் தான் டோரா பூச்சி போட்டு பாத்துட்டு இருக்கேன். அண்ணா இது பேரண்டி பார்த்த மாதிரில, நீங்க நல்லா பார்த்த மாதிரி அவங்களாலதான் நான் அதை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் தான். பாத்தீங்கன்னா இப்ப சொல்லி அவங்க விமலா ராணி பிரிட்டோ என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2 + 2 = 4, அதே மாதிரி ரைம்ஸ், அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ் இதையும் அந்த மோட்டு பட்ல வந்து சில்ட்ரன் எதை ரசிச்சு பாக்குறாங்களோ அது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி லேர்னிங் பை பிளேயிங், அதான் வந்து சொப்பியோட மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. லேர்னிங் பை பிளேயிங், விளையாடிக்கொண்டு ஒரு கல்வியை கற்றுக்கொள்வது இதுதான். எனக்கு நாங்கெல்லாம் நானும் பிரிட்டோலாம் படிச்சுட்டு இருக்கும்போது மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா தனி வெட்டி கூட்டு வெட்டி அதை உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணும் அந்த ஃபார்முலாவை சோதர் எலிஃபன்ஸ் ஃபாயருக்குலாம் தெரியும், TNR/100, டி பிரின்சிபல், என் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது மூணையும் பெருக்கி 100 வகுத்தா தனி வெட்டியை கண்டுபிடிக்கலாம். இதனால எனக்கு அந்த ஆளு பிரயோஜனம் உண்டாப்ப கூட்டு வெட்டி டி பிராக்கெட் 1 + NR/100, இது கூட்டு வெட்டி. இதை உட்கார்ந்து இந்த கணக்கை படிச்சு படிச்சு இந்த கணக்கு நான் 100 வாங்கி 5 பிரயோஜனம் இல்லை. எங்கேயா நான் வட்டி கொடுத்துட்டு இருக்கேனா, இல்லை யாராவது எனக்கு வட்டி என்னது கொடுக்குறானா, இல்லை எனக்கு என்ன வட்டிக்கு பணம் கொடுக்குறானா, இந்த PNR/100 படிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கைக்கான கல்வி எதுவோ அதுதான் சிறந்த கல்வி. அதைதான் இன்னைக்கு ஃபெட்டி கரிக்குலம் மிக சிறப்பாக லைஃப் ஓரியன்டட் எஜுகேஷன், வாழ்க்கைக்கு நீ கற்றுக்கொடு. உதாரணத்துக்கு என் கிளாஸ்ல கெமிஸ்ட்ரி வாத்தியாரு ஆக்சிஜன் தயாரித்தல் எல்லா வாத்தியாரும் தான் நடத்துவாங்க, KCl(O3 + MnO2) - O2 பொட்டாசியம் குளோரைட்டையும் மேங்கனீஸ் ரியாக்சனையும் 3:1 என்ற விகிதத்தில் கலந்து வெப்பப்படுத்தினால் ஆக்சிஜன் வரும். ஆனா என் சயின்ஸ் டீச்சர் இதை எப்படி நடத்தினார்னா, பொட்டாசியம் குளோரைட்டு தான் நீ படிச்சு உன் மனசுல இருக்கக்கூடிய அறிவு, மேங்கனீஸ் டை ஆக்சைடு ஆக்சிஜனை உருவாக்காது, ஆனால் ஆக்சிஜனை வேகமாக உருவாக்குறதுக்கு உதவி செய்யும். நீ நிறைய படிச்சு பிரயோஜனம் இல்லை,
அதை எப்படி சொல்ல வேண்டும் என்ற கலையை கற்றுக்கொள்ளாவிட்டால் என்னுடைய படிப்பு எதுக்கும் பயன்படாதுன்னு ஆக்சிஜன் தயாரித்தல் ஈக்குவேஷனோட ஒரு வாழ்க்கை கொள்கையை சொல்லிக் கொடுத்தார்ல என் கெமிஸ்ட்ரி வாத்தியார். அதே மாதிரி ஒரு ஆட்டம்ல புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் மூணு இருக்கு. புரோட்டான் இஸ் பாசிட்டிவ், எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ், நியூட்ரான் இஸ் சார்ஜ்லெஸ். இதை வச்சு எங்க பிசிக்ஸ் டீச்சர் என்ன சொன்னார்னா, நீ வாழ்க்கையில ஒரு சில இடத்துல புரோட்டான் மாதிரி அசையாம பேசாம இருக்கணும், ஒண்ணும் தெரியாத மாதிரியே இருக்கணும்டா, தட் இஸ் புரோட்டான். சில சமயத்துல எலக்ட்ரான் மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருந்தா நீ உலகம் முழுவதும் எங்க வேணாலும் சுத்திக்கிட்டே இருக்கலாம். புரோட்டான் மாதிரி ரிஜிடா எப்பவும் இருக்காத, எலக்ட்ரான் மாதிரி வெயிட்லெஸ்ஸா கொஞ்ச நாள் இரு. அதே மாதிரி எலக்ட்ரான் மாதிரியும் புரோட்டான் மாதிரி வெயிட்டாவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இல்லாம நியூட்ரலா கொஞ்ச நேரம் நீ இருந்து பழகு. அப்பத்தான் உனக்கு புரோட்டான் மாதிரி எலக்ட்ரான் மாதிரியும் ரெண்டு விதமான நாலேஜும் நியூட்ரான் மாதிரி உனக்கு கிடைக்கும் சொல்லி, ஒரு அணுவில் இருக்கக்கூடிய மூன்று துகள்களை வைத்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த இந்த பிசிக்ஸ் ஆச்சார். இதுதான் நான் ஒரே ஒரு விஷயம், நான் பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்கலாம், ஆனா விமலா ராணி பிரிட்டோ எனக்கு 5 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 5 நிமிஷத்துல முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு தமிழ் வாத்தியார் பெரும்புலவர் ராமசாமி அவர் வந்து எனக்கு எப்படி பாடம் நடத்தினார்னா, 9th தமிழ்ல பேரறிஞர் அண்ணாவினுடைய பட்டமளிப்பு விழா பேருரை அப்படின்னு தமிழ்ல முதல் பாடம். அந்த பாடத்தை எல்லா தமிழ் வாத்தியாரும் எப்படி நடத்தியிருப்பாங்க, அண்ணா அவர்கள் இப்படி பேசினார், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இப்படி எல்லாம் பேசினார். முதல் கேள்வி, அண்ணா பேசியதில் அவர் ஒரு அறிஞரின் கருத்தை கூறியிருப்பார், அந்த கருத்து என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க, எழுதுவான் இல்ல. ஆனா என் தமிழாசிரியர் அதை எப்படி நடத்தினார்னா, அண்ணாவினுடைய குரல்லையே அந்த பாடத்தை நடத்தினார். அந்த பாடம் முழுவதும் அண்ணா பேசுற மாதிரியே வாசி காமிச்சார். ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும் என்று என் சிந்தனையை சிறைப்படுத்தி விட்டு கொடுமையை கோலோச்சு செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்ற பாராட்டுக்குரிய பட்டம் எதற்கு, காட்டி கழிச்சிடவா, அன்று பணி செய்திட கிடைத்த ஆணையனை கொண்டிடவா. 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அந்த முதல் பாடம் இன்னைக்கு எனக்கு வந்து 1971ல படிச்ச பாடம் இன்னைக்கு இந்த லேலா சேவியர் குறித்த ஆடிட்டோரியத்துல மனப்பாடமா நான் சொல்றேன்னா, அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்த முறை. ஆனா இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு மாணவர்களும் நேரடியாக சந்தித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது ரொம்ப குறைஞ்சிருச்சு. எங்களை மாதிரி கலைஞர்களும் ரசிகர்களும் சந்திக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு, எல்லாம் ஆன்லைனா போயிருச்சு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி மாணவர்களுக்கு த லைஃப் ஓரியன்டெட் எஜுகேஷன், அதே மாதிரி லேர்னிங் பை பிளேயிங், இது ரெண்டையும் இணைத்து ஒரு அருமையான கரிக்குலத்தை 20 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய விமலா ராணி பிரிட்டோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாடநூல் கழக தலைவர் என்ற முறையிலே தெரிவித்து, அவருடைய கரிக்குலத்தை இன்னைக்கு வந்து எங்க கல்வி அமைச்சர் வராவிட்டாலும் அவர் சார்பாக நான் வந்திருக்கிறேன். அதனால் இந்த கரிக்குலத்தை, இந்த பாடத்திட்டத்தை தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் முதலில் அதை பரிச்சார்த்தமாக செயல்படுத்தி காட்டி அந்த பாடத்திட்டத்தில், எங்கள் பாடத்திட்டத்திற்குள் அதை கொண்டு வருவதற்கு மாண்புமி முதல்வர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாகவும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மூலமாகவும் அந்த முயற்சியை எடுப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லி அவர்களுடைய கல்வி பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்தி வணங்கி, என்னுடைய அருமை குழந்தைகள் மிச்சல் விமலா ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.